பெற்றோர்கள் நீட் வேண்டாம்னு சொல்லும்போது அதில் உள்ள நன்மை தீமைகளை ஆளுநர் எடுத்து சொல்லலாம், பணிவாக சொல்லலாம், அன்பாக சொல்லலாம். ஆணவத்தில் நான் கையெழுத்து போட மாட்டேன், அது அந்த அந்த போக்கில் அந்த வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காங்க. அது தேவையில்லாத வார்த்தைகள், விமர்சனங்கள் எதுவாக இருந்தாலும் பொதுமக்கள்கிட்ட பேசும்போது பண்போடும் நாகரிகத்தோடும் அன்போடும் பேச வேண்டும். இது தமிழ் சமுதாய மக்கள் அப்படிப்பட்ட ஒரு பின்னணியில் தான் வளர்ந்து வந்து கொண்டு இருக்கின்றார்கள். ஆகவே அதை கூட அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. இன்னும் சொல்லப்போனால் தனக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது, தன்னால் எவ்வளவு முடியும் என்பதை கூட அவர் புரிந்தாங்களா என்று எனக்கு தெரியல. அந்த நீட் மசோதா ஏற்கனவே முதல்ல கையெழுத்து போடாமல் தான் வச்சுருந்தாங்க. அதன் பின்பு மாண்புமிகு முதல்வர் அவர்களால் மீண்டும் சட்டமன்றத்தில் அந்த நீட் மசோதா கொண்டுவரப்பட்டு பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த 4 சட்டமன்ற உறுப்பினர்களை தவிர மீதி அனைத்து உறுப்பினர்களும் ஏகமனதாகத்தான் அதை நிறைவேற்றினார்கள். பாரதிய ஜனதா கட்சியினர் 4 பேரும் வெளிநடப்பு செய்துவிட்டார்கள். நம்முடைய மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் உட்பட அனைவருமே அதை ஆதரித்து தான் பேசி அந்த அளவில் முழுமையாக, அது கூட நம்முடைய எதிர்கட்சி தலைவர் சொல்லும்போது நீட் நிச்சயமாக தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை என்பதை உறுதியாக சொல்கிறேன் என்று சட்டமன்றத்திலே அவர் பேசும்போது, நான் பேரவையிலே நான் தலைவராக இருந்த நேரத்தில் தான் அதை பேசினார்கள். ஆகவே இதுதான் தமிழ்நாட்டினுடைய நிலைமை. 2வது முறையாக அதை சட்டமன்றத்திலே தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பியதும் அதற்கு அனுமதி அளிக்க வேண்டும் அல்லது ஜனாதிபதிக்கு அனுப்ப வேண்டும். அவர் உடனடியாக அதை ஜனாதிபதிக்கு அனுப்பி வைத்திருக்கின்றார். ஜனாதிபதியிடம் இருக்கின்ற ஒரு பிரச்சனைக்கு நான் கையெழுத்திட மாட்டேன் என்று ஆணவமாக பேசுவது நியாயமானு எனக்கு தெரியல. மக்கள் தான் முடிவெடுக்கிறாங்க. ராதாபுரத்தில் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தீயணைப்பு நிலையம் தொடங்குவதற்காக அரசாணை வெளியிட்டிருக்கின்றார்கள். தற்காலிக கட்டிடத்தில் புதிய கட்டிடம் கட்டுவரை தற்காலிக கட்டிடத்தில் உடனடியாக செயல்பட வேண்டும் என்று தீயணைப்பு துறைகள் அதிகாரிகள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க ராதாபுரத்தில் நம்முடைய பிற்படுத்தப்பட்டோர் மாணவ மாணவிகளுடைய விடுதி இருக்கின்றது. அதில் மாணவ மாணவிகள் சேராத அதிகம் தங்கியிருந்து படிப்பதற்கு சேராத காரணத்தினால் அந்த இடத்தில் தீயணைப்பு நிலையத்தை தற்காலிகமாக ஆரம்பிக்கலாம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அந்த இடத்தை பார்வையிட்டிருந்தோம். முறைப்படி சட்டப்படி அரசினுடைய அனுமதி பெற்று இதில் செயல்படுகின்ற வாய்ப்பை உருவாக்கப்படும். அதன் பின் 1,81,00,000 ரூபாய் அளவில் புதிய கட்டிடம் இடம் தேர்வு செய்து கட்டு முடிக்கப்பட்ட பின் இந்த தீயணைப்பு நிலையமானது நிரந்தரமாக அந்த இடத்திற்கு செல்லும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சார், சரியாக தானே சொல்லியிருக்காங்க. மிக விரைவிலேன்னா நாடாளுமன்ற தேர்தல் வருது, அதனால் ஆட்சி மாற்றங்கள் வரலாம். அந்த நம்பிக்கையோடு தான் அந்த வார்த்தையை சொல்லியிருக்கலாம். அந்த நம்புகின்ற அளவிற்கு நாடு முழுவதுமே அப்படி ஒரு எண்ணம் இருக்கின்றது மக்கள் மத்தியில். ஆகவே நிச்சயமாக நடக்கும், பார்க்கலாம்.